வணக்கம் டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மலா இந்தியாவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் காசு நோயை முற்றிலும் ஒழிப்பதற்கான நேஷனல் டியூபக்ளோசஸ் இராடிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க கடந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருபத்தி நாலாம் தேதி வேர்ல்ட் ட்யூபக்ளோசஸ் டே அன்னைக்கு நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேர்ல்டு டிபி சப்மிட்ட தன்னுடைய தொகுதியான வாரணாசியில இனாக்ரேட் பண்ணி வச்சாரு அப்பவும் அவர் தான் சொன்னாரு இந்தியாவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இராடிகேட் பண்ணிடுவோம் காசு நோயை முற்றிலுமாக ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா களத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அச்சத்தை ஏற்படுத்துகிறது கவலையை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் இந்தியாவில மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேர் காசு நோயினால இறந்து போயிருக்கிறாங்க இத்தனைக்கும் காச நோய் என்பது இட் இஸ் அ ப்ரிவென்டபிள் டிசீஸ் கியூரபிள் டிசீஸ் வந்தால் ஈஸியா குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் அப்படிப்பட்ட நோயினால் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இறந்து போயிருக்கிறாங்க உலகத்தில உள்ள காசு நோயாளிகள் ஐந்தில் ஒரு பங்கு பேர் வந்து இந்தியாவுல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்தியாவுல காச நோயால் இறக்கக்கூடியவர்களோட விகிதம் உலக அளவு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல கால்வாசி இருக்கு ஒரு லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து காச நோயாளிகள் இருந்தாங்க ஆனா ஐசிஎம்ஆர் வெளியிட்ட தரவுகள் படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல பதினைந்து வயதுக்கு மேற்பட்டோர்ல ஒரு லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினாறு பேர் காச நோயால் பாதிக்கப்படுறாங்க தமிழ்நாடு நிலைமை பாத்தீங்கன்னா நேஷனல் லெவலோட பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கிடையாது ஒரு லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி ஒரு பேருக்கு காசு நோய் இருக்கு இந்த காசு நோயினால வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் தமிழ்நாட்டுல மட்டும் அப்ப என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குள்ள இத ஒழிப்போம் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லுதே அதற்கு என்னென்ன முட்டுக்கட்டைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மக்களிடையே இருக்கக்கூடிய அறியாமை அலட்சியம் காச எல்லாம் ஒரு காலத்துல வந்து நம்ம ரொம்ப தீவிரமான நோயின்னு நினைச்சுட்டு இருந்தோம் ஏதோ ஒரு படத்து கூட சரோஜா தேவி அம்மா வந்து ரொக்கு ரொக்கு நிறுவாங்க ஆலயமணின்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் வந்து அது ரொம்ப தீவிரமான ஒரு நோய் மன்ஸ் வந்துட்டு அதை குணப்படுத்தவே முடியாது அவ்வளவுதான் இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்த காலம் போய் இன்னைக்கு காச நோயினா அலட்சியமா எடுத்துக்கிறாங்க அவ்வளவுதானே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு கிருமினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் ஆனா இந்த நோய நாம அலட்சியப்படுத்தாம வேண்டியா டயக்னோஸ் பண்ணி முழுமையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா தான் இந்த நோய் முற்றிலும் குணமாக முடியும் ஆனா பல பேரு அந்த அலட்சியம் இருக்கு தொடர்ந்து இருமல் இருக்கு ஜனம் வருது திடீர்னு ஒரு வெயிட் லாஸ் இருக்கு அப்படின்னா அதை ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிறாங்க பக்கத்துல இருக்கிற பார்மசியில போய் ஏதாவது ஒரு இருமல் மருந்தை வாங்கி சாப்பிட வேண்டியது இப்படி பல பேர் நேரத்துல டயக்னோஸ் பண்ணாததுனாலேயே நோய் தீவிரம் அடைஞ்சுதான் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க

அந்த டோட்டல் கோர்ஸ வந்து ஆறு மாசம் நீங்க எடுத்துக்கலனா அந்த நோய் கிருமி உங்க லவ்ஸ்லயே தங்கி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபக்ளோசிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுது இன்ஃபேக்ட் இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபக்லோசிஸ் தான் அதிகம் அதாவது மருந்துகளுக்கு கேட்காத க்ளோசஸ் இதற்கு காரணம் அர்லியரா அறகுறையா ட்ரீட்மெண்ட் எடுத்து பாதியிலேயே விட்டது இதை தாண்டி பல பேர் நோய் ரொம்ப தீவிரமானதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க அப்படி வரக்கூடியவர்கள் முழுமையாக ஹாஸ்பிட்டல்ல அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ரெண்டு மாசம் தங்கி முழுமையா ட்ரீட்மெண்ட் எடுத்தா தான் அவங்களால குணப்படுத்த முடியும் ஆனா ரெண்டு மாசம் யாரும் ஹாஸ்பிட்டல்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க முன்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டிபி சானிட்டோரியம்ஸ் அப்படின்னு இருக்கும் அதாவது நிறைய அப்படியே திறந்த வெளி இருக்கும் நிறைய காத்தோட்டமான ஒரு இடமா இருக்கும் அது அவங்க வந்து டிபி நோயாளிகள் மாச கணக்குல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க அங்க அரசாங்க தரப்புலயே அவங்களுக்கு வந்து தினம் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு கிராம் இறைச்சி வந்து கொடுக்கப்படும் அனிமல் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப நல்லது நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டியூபக்லோசஸ் நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தால் தான் அந்த நோயிலேருந்து விரைவில் நாங்கள் குணமடைய முடியும் இப்படிப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் இருந்தது இப்போ இந்த சானிட்டோரியம்ஸ் பல இடங்களில் காணாமலே போயிடுச்சு பார்த்தீங்களா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி டியூபக்ளோசிஸ் முக்த் பாரத் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாண்ட இந்த டியூபக்லோசிஸை இராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செப்டம்பர் நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இந்த பண்ணி அதுல அப்படிங்கிற பேர்ல இதையும் வந்து தனியார்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணாங்க அதாவது கார்ப்பரேஷன்ஸ் என்ஜிஓஸ் ஆஹ் இண்டிவிஜுவல்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து டிபி நோயாளிகளை தத்தெடுத்துக்கலாம் தத்தெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஹெல்த் ஃபுட் வந்து அவங்கள அடாப்ட் பண்ணிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இல்லை த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு நீங்க அதை ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் தன்னுடைய தரப்புல இருந்து ஒவ்வொரு டிபி நோயாளிக்கும் ஆறு மாசத்துக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு மாசத்துக்கு ஐநூறு ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டுரும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க ஆனா பல கார்பரேட்ஸும் இண்டிவிஜுவல்ஸும் என்ஜிஓஸும் இதை வெறும் ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பயன்படுத்திக்கிட்டாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா காச நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு சோசியல் ஒன்று இருக்கும் யாரும் பக்கத்துல போக மாட்டாங்க இன்னமும் அந்த சோசியல் ஸ்டிக்மா இருக்கு அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு இவங்க ஹெல்த் பாஸ்கெட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அதை ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அது பெரிய அளவில் டேக் ஆஃப் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு ப்ரிவென்டபிள் கியூரபிள் டிசீஸ்னால மூணு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இறந்து போறாங்க கிட்டத்தட்ட உலக இறப்புகள்ல கால் வாசி நம்ம நாட்டுல நடக்குதுன்னா அது ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு மக்களுடைய ஆரோக்கியத்துல அலட்சியமா இருக்கு அப்படிங்கறத காட்டுது அப்ப என்னென்ன நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டியிருக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் என்னென்ன சிம்டம்ஸ் வந்தா உடனே ஏர்லியா போய் நீங்க டாக்டர் அணுக முடியும் எவ்வளவு சீக்கிரம் டாக்டர் போய் எவ்வளவு சீக்கிரம் நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது அப்படிங்கறத மக்களுக்கு உணர்த்தணும் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பாதியில தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க ஏன்னா இன்னைக்கு மல்டி டிரப் ரெசிஸ்டன்ட் ஜூபக்னோசிஸ் தான் அதிகமா இருக்கு அப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சீங்கன்னா முழுமையா ஆறு மாசம் அந்த ட்ரீட்மெண்ட் சரியா முடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஃபாலோ அப் அரசாங்க ஆஸ்பத்திரிகள் செய்யணும் ஆனா இந்த அரசாங்கம் பாருங்க இலக்குகள் வந்து செட் பண்றதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள ஃபார்மஸ் டபுள் பண்ணிடுவோம் அப்படிம்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள எல்லாருக்கும் பக்கா வீடு கட்டி கொடுத்துருவோம் அப்படிம்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள புல்லட் ட்ரெயின் விட்டுருவோம் இந்த மாதிரி நிறைய இலக்குகளை இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்த பத்து வருஷத்துல சென்ட் பண்ணிட்டு இருக்கு ஆனா அந்த இலக்கை அடையறதுக்கான ரோட் விட்டுருவாங்க வெறும் ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் இந்த அரசாங்கம் பல அறிவிப்புகளை செய்யும் ஆனா களத்துல இறங்கி இவர்கள் செய்த அறிவிப்புகள் இவர் செட் பண்ண இலக்கங்களை நோக்கி பயணம் செய்யணும்னா அதுக்கான ஒரு எஃபெக்டிவ் ரோட் மேப்போ இல்ல ஐடியாவோ பிளானோ இந்த அரசாங்கத்திட்ட கிடையாது இப்படிப்பட்ட ஒரு கரியான ஆகாத ஒரு செயலற்ற அரசாங்கம் இருக்கும்போது நாம என்ன பண்ணணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காசு நோயை பற்றி தெரிஞ்சுக்கங்க அதன் அறிகுறிகளை பத்தி தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கோ இல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ இது போன்ற அறிகுறிகள் இருந்ததுன்னா உடனே ஒரு அரசாங்க மருத்துவமனைக்கோ தனியார் மருத்துவமனைக்கோ போய் செக் பண்ண சொல்லுங்க அப்படி டியூபக்லோசிஸ் பாசிட்டிவா இருந்தா ஆறு மாசம் முழுமையா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுங்க ப்ரிவென்ஷன் இஸ் த பெஸ்ட் கியூர்